இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு இங்கே நின்று உங்கள் முன்னாடி எல்லாம் பேசுறது. ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் பீப்புள், அதனால் அந்த வைப்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம் தொடக்கம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஷூட்டிங் ப்ராசஸும் அதே மாதிரி ஹிட்டும் சக்ஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் ஆரம்பிச்சிருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்குது. அண்டு வேல்ஸ் அவங்களுக்கு வந்து நான் இது 3வது படம், அண்டு அவங்க ஆரம்பித்ததும் நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னி, இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சார், என்னால் முடிஞ்சால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட உங்களுக்கு நான் படம் பண்ணுவேன் சார். ஆனால் வருஷம் வருஷம் தான் பண்ண முடியுது, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அவர் வந்து சொன்ன மாதிரி பிரதர் தான். எனக்கு என்னுடைய லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக அமையணும்னு அவர் எப்பவுமே வேண்டிப்பார், அவர் நினைப்பார் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர், அவங்க டீம், அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் கூட பண்ணுறது ஒரு ஃபேமிலியோட படம் பண்ணுற மாதிரி தான். அண்டு இந்த படம் கதை வந்து அவர் எனக்கு அனுப்பிச்ச உடனே எனக்கு தெரியும் அவர் நல்ல கதையாக இருந்தால் தான் எனக்கு அனுப்புவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உடனே கேட்குறேன் சார்னு சொல்லி கேட்டேன். இந்த படம் வந்து என்னுடைய கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக, மிகப்பெரிய சக்ஸஸாக அது வந்து கண்டிப்பாக அமையும்னு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் அப்படி சொன்னேன்றது புரியும். ஸோ நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி டிரெக்டர் அர்ஜுனன் அவர், புவனேஷ் அவர் வந்து கதையெல்லாம் சொல்லும் போது உட்கார்ந்தெல்லாம் சொல்ல மாட்டார், திடீர்னு எந்திரிப்பார், திடீர்னு இப்படி வருவார், திடீர்னு அப்படி போவார், இப்படி இன்னும் வர, நம்ம அதை ஃபாலோ பண்ணிடணும் பயங்கரமாக. ஸோ அதான் நினச்சேன், கதை சொல்லும் போதே இப்படி பண்ணுறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் இருந்தால் அது தெரிய போகுது. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள், வெரி வெரி பாசிட்டிவ், வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் சினிமா, டுவர்ட்ஸ் ஹெஸ்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான ஒரு நியூ கம்மர் கூட பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு நல்ல படம் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அவர், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக கண்டிப்பாக வருவார் அவர், 100%. இதெல்லாம் நோட் பண்ணிங்க, நான் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும். அண்டு இந்த படம் வந்து நான் முதல் தடவை நிறைய பேர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். தேவியானி மேம் வந்து சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன்னு சொல்ல வேண்டாம். சரி சார். ஸோ அவங்க வந்து ஒரு அந்த ஆராவே அவங்களது அவ்வளோ அழகாக இருக்கும், வெரி பாசிட்டிவ். அவங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பிடிக்கும், என்னென்னமோ நல்ல எவ்வளவோ நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்க, ஓரா இருக்கிறவங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் வெரி ஆனர்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேம். அண்டு கல்யாணி ஷேர், கல்யாணி கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அவங்களோட ஒர்க் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அண்டு அதுதான் சொல்லுவாங்க, அவங்க நடித்தாலே படம் ஹிட் ஆகிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்காக இல்லை, அவங்க வந்து அவ்வளோ டேலண்டட். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணுறது. கிருத்தி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், செம்ம க்யூட்டாக பண்ணுறீங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வாமிகா வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபில்ம், நோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம், நோ தமிழ் ஃபிலிம்ஸ் சாரி, நோ ஐ சா த லவ் ஸ்டோரி ஒன் தட் ஐ ஹவ் சீன், மாடர்ன் லவ், மாலை நேர்த்து மயக்கம், எஸ் 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 கரெக்ட், அட் வாஸ் அ பியூட்டிஃபுல், யா சாரி.
அண்ட் அவங்க கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்களோட ஒர்க் வந்து நான் அந்த அமேசான் சீரீஸ் சீன் பியூட்டிஃபுல் ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேம் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த படத்தில், இனிமேல் ஃப்யூச்சரில் கூட, இன் ஃப்யூச்சர் ஆல்சோ. ஸோ டெஃபினெட்லி பயங்கரமான டேலண்டட் ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்குது. இது இல்லாமல் முக்கியமாக ஏரமான் சார் கூட மூணாவது படம் எனக்கு, பொன்னியின் செல்வன் 1, 2, அதுக்கப்புறம் இது மூணாவது படம். ரஹ்மான் சார் வந்து இந்த கதை கேட்டோன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது உடனே பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அந்த ஒரு லெஜெண்ட் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த டீம், இது ஒரு பியூட்டிஃபுல் டீம். நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை, நிறையா அந்த படத்தை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் பேசணும், அடுத்தடுத்து பேசுவோம். அண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளில் ஜீனி ஏ ஸ்டார்டிங். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச்.